நம்பர் ஒன் ரியல் எஸ்டேட் கம்பெனியின் மதுரை. ஹெச்டிஎஃப்சி ஹோம் லோனோட ஆத்திரஸ் டிஎஸ்ஏ. வீடு கட்ட வீடு வாங்க வங்கி கடன் வாங்கி தரப்படும். வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிம்சம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஊமச்சிக்குளன்ற ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மதுரையில் நீங்கள் இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, அப்போ இந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரையில் உங்கள் இடம் வீடு விற்கணுச்சுன்னா நம்ம யூடியூப் சேனல் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் ஆட் போஸ்ட் பண்ணி தரோம். மதுரையில் இடம் வீடு வாங்குறத உங்கள் கனவா, அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ட்ரீம்சம் சேனல். நம்ம ட்ரீம்சம் சேனலில் லோ பட்ஜெட் ஹவுசஸ்லேருந்து ஹை பட்ஜெட் ஹவுசஸ் வரும் வீடு போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம ரெகுலர் அப்டேட்ஸே தெரிஞ்சுக்கோங்க. மதுரை ஊமச்சிக்குளம் ஏரியாவில் 4 சென்ட் இடத்துல 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வடக்கு பார்த்து கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை 66 லட்சம். இந்த வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த வீட்டோட எலிவேஷன் செம்மமாடனாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. எலிவேஷனுக்கு நல்லா அட்ராக் அழகாக ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைட்ஸோடு ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு அத்து கட்டாமல் சுற்றிலும் ஸ்பேஸ் அமௌண்ட்டு கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் கேட்டில் வீட்டுக்குள்ள நுழைஞ்சோட போர்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. போர்டிகோவில் இனோவா கார் வரையும் பார்க் பண்ணிக்கலாம். போர்டிகோ ஏரியாவுக்கு பார்க்கிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்டிகோவுக்கு லெஃப்டில் பஸ்போர்ட் போகிறக்காண்டி ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சாங்க. டெரஸ் ஏரியா ஃபுல்லாமே தட்டோடு பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்லர் எழுப்பி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால், அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போர்டிகோ ஏரியாவிலேருந்து 3 படி ரீச் ஆனேன்னு வீட்டுக்குள் போகிறமே பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரானைட் பயிற்சி கொடுத்துருக்காங்க. வீட்டோட நல்ல கதவுக்கு தேக்கூடு தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் நல்ல ஸ்பேசஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு நல்லா அட்ராக் அழகாக ஸ்டிப்லைட் அண்ட் டவுன்லைட்ஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் கேர் அண்ட் டுவெல்ஸுக்கு நல்ல பெரிய விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு சென்ட்ரல் நல்ல பெரிய சைஸில் டிவி கேபினட் அண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பூஜா கபடோர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் ஏரியா, அந்த பெட்ரூம் ஏரியா என்ன மாதிரி ஸ்பேசஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் கிளாப்ட் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் கேரன் டெல்சனுக்கு 2 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் லெஃப்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேசியஸாக ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் கேரன் டெல்சனுக்கு 1 விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாமே பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க இன்னொரு பெட்ரூம் ஏரியா, அந்த பெட்ரூம் என்ன மாதிரி ஸ்பேசஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம்க்கு ஏர் விண்டோ லெசனுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் நல்லா அட்ராக்ட் ஆகாத ஸ்டிப்லைட் டபுள் லைட்ஸோட ஃபால் சீலிங் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு லாஃப்ட் அமைச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் உட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்க்கு ரைட்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேசஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் கேரண்டல்சனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்க்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் அமைஞ்சிருக்க கிச்சன் வித் டைனிங் ஹால், அந்த கிச்சன் வித் டைனிங் ஹால் என்ன மாதிரி ஸ்பேசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹால்லேருந்து ஸ்டேட்டாக போகிறமே கிச்சன் வித் டைனிங் ஹால் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் நல்ல ஸ்பேசஸை ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஏர் விண்டோலுக்கு ரெண்டு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு லாப்டாப் அமைச்சு கபடோர் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவராக கேபினட் போக வால் கேபினட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய செல்ஃப் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சனுக்கு எல் ஷேப்பில் மேடை அமைச்சு அதில் கிரானைட் சிங்க் கூட ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.